Hey guys, welcome back to the channel. Recent on our channel, Mac Mini M1 unboxing and how to set up video put on. So, if on the Mac Mini, one of the great features that is on the Pagaporo. So, Windows 11 already on the multiple desktop create panra feature on the Padina irk. So, now different desktop on the create panigla and the over desktop wherever background color on the Vekala and in the feature on the Padina already Mac lay on the Padina irk. So, if multiple desktop on the every Mac Mini level number set panra the other Padina in the video of Pagaporo. So, now either on the Padina Mac OS. So நீங்க வந்து in case வந்து இந்த மாதிரி மல்டி டெஸ்க்டாப் பண்றதுனால என்ன யூஸ் அப்படிን கேட்டிங்கனா சோ உங்க வர்க் வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வெச்சுக்கலாம் சோ நீங்க ஒரே டெஸ்க்டாப்ல இருக்கும் போது சோ அதுல வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து வெச்சிருப்பீங்க சோ பர்சனல் ஆபீஷியல் அந்த மாதிரி சோ இப்ப மல்டி டெஸ்க்டாப் இருக்கும்போது இந்த டெஸ்க்டாப்ல ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் இன்னொரு செட்ல இன்னொரு டெஸ்க்டாப்ல வந்து ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி வெக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட வர்க் வந்து நீங்க டிஃபரெண்டா வந்து பிளான் பண்ணி பண்ண முடியும் சோ கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ்டா வந்து நீங்க வந்து உங்க வர்க் வந்து பண்ண முடியும் சோ இதுக்கு வந்து நீங்க செட் பண்ணனும்னா just apple menu click பண்ணுங்க system preferences னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை click பண்ணுங்க சோ once அங்க போனனே சோ apple வந்து பாத்தீனா இதுக்கு வந்து mission control னு இந்த ஆப்ஷன் பேர் வச்சிருக்காங்க சோ just அதை ஓபன் பண்ணீங்கனா சோ mission control சோ அதுக்கு வந்து அதுதான் மல்டி டெஸ்க்டாப் தா mission control சோ அதுக்கான keyboard shortcut வந்து பாத்தீனா control plus up arrow சோ just வந்து உங்களோட keyboardல control plus up arrow press பண்ணீங்கனா உங்களுக்கு டாப்ல வந்து டெஸ்க்டாப் அப்படினு வந்து காமிச்சிரும் So mouse on the just to mail up over panina, right hand side or plus icon erko. So other than you click panna on the padina over new desktop on the add idea erko. So in the one unlimited desktop on the create panla, if over anji desktop create panirko. So either on the padina desktop one. So in the desktop la you think a mission controller and desktop two poro. So either on the bar application either to open panana, if a calendar open panna, so calendar open paniache. And if again on the number desktop section la bit. So desktop 1 la vandu pathina inda application irukku and desktop 2 la vandu pathina calendar application irukku in case vandu enakku vandu inda mission control la vandu na vandu desktop 2 la vandu eduthu ponna na just inda oru application eduva adu click panni அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணி டெஸ்க்டாப் 2ல வந்து நீங்க இன்செர்ட் பண்ணிட்டீங்கனா சோ அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் 2ல வந்து பாத்தீனா போய்டும் சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்க ஈஸியா வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம் அண்ட் எவ்ரி டெஸ்க்டாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சனலைஸ் பண்ணிக்கலாம் சோ டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம் சோ எந்த இமேஜ் வேணுமோ நீங்க அந்த இமேஜ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் சோ இந்த மாதிரியே வந்து நீங்க வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுனா நீங்க வந்து ஒரு டிஃபரண்ட் டெஸ்க்டாப்ஸ் வந்து இருக்கும் சோ இந்த டெஸ்க்டாப் வந்து வர்க்குக்கு இந்த டெஸ்க்டாப் வந்து பர்சனல் யூஸ்க்கு சோ அந்த மாதிரி வந்து நீங்க சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும் சோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணும்போது ஈஸியா வந்து இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப்ல இருந்து இன்னொரு டெஸ்க்டாப்க்கு ஈஸியா வந்து நீங்க சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும் சோ நீங்க இன் கேஸ் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க டக்குன்னு வந்து டெஸ்க்டாப் சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னா சோ ஈஸியா வந்து கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் போவோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் டெஸ்க்டாப்க்கு போனோம்னா லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ்ல வந்து போவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் அண்ட் இது வந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைவசி ரிலேட்டட் ஃபீச்சர் கூட இன்கேஸ் வந்து யாராவது வந்து உங்க டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் நீங்க ஒரு எம்டி டெஸ்க்டாப் மாதிரி ஒன்னு செட்டப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஸோ அந்த டெஸ்க்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எதுவுமே இருக்காது ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ நீங்க யூஸ் பண்றது வந்து ஒரு டெஸ்க்டாப்ல நீங்க யூஸ் பண்றது ஒரு செட் வந்து அப்படியே வந்து ஒரு பக்கமா வந்து இருக்கும் இந்த ஃப்ரெஷ் டெஸ்க்டாப்ல வந்து வேற யாராவது நியூவா யூஸ் பண்றவங்க வந்து நியூவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒன் ஆஃப் த கிரேட் ஃபீச்சர் இன்கேஸ் வந்து நீங்க மல்டிபிள் டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சோ இது ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம் அண்ட் உங்க ஒர்க்கை வந்து நீங்க செப்பரேட்டா வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு கஸ்டமைஸ்டா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியா வந்து இருக்கும் சோ இப்போ அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல சோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்